அன்பு நேயர்களே வணக்கம். நாளை மாசிமகம். மாசிமகம் பல திவ்ய தேசங்களிலே மிகச்சிறப்பாக கொண்டாடப்பட்டாலும் கூட திருக்கோட்டியூரில் ரொம்ப விசேஷம். திருக்கோட்டியூர் ரொம்ப அற்புதமான தலம். 108 திவ்ய தேசங்களிலே ஒரு தலம். சிவகங்கை மாவட்டத்திலே இருக்கக்கூடியது. பெருமாளுக்கு சௌமிய நாராயண பெருமாள் என்று பேர். தாயார் மகாலட்சுமி. தேவர்கள் அரக்கர்களிடமிருந்து தப்பிப்பதற்காக கோஷ்டியாக வந்து சேர்ந்த இடம் என்று ஒரு பெருமை உண்டு. அஷ்டாங்க விமானம் இருக்கக்கூடிய கோயில் இந்த கோயில். அந்த அஷ்டாங்க விமானத்தின் பக்கத்திலே தான் ராமானுஜர் சிலை ஒன்று இருக்கிறது. அதற்கான ஒரு கதையும் இருக்கிறது. இந்த ராமானுஜருடைய 5 குருக்களிலே ஒரு குரு திருக்கோட்டியூர் நம்பி. அந்த திருக்கோட்டியூர் நம்பியினுடைய அவதாரத்தலம். அவர் தான் 18 முறை ராமானுஜரை வரவழைத்து யாருக்கும் சொல்லிவிட வேண்டாம் என்று அந்த ரகசியத்தை, மந்திர ரகசியத்தை சொன்னார். அப்படி அவர் கேட்ட மந்திர ரகசியத்தை வந்து ஆசையுடையோர்க்கெல்லாம் சொன்னாராம். நம்ம கஷ்டப்படுற மாதிரி எல்லாரும் கஷ்டப்படக்கூடாது. நம்ம 18 முறை நடந்தோம், அதே மாதிரி இந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாராலையும் நடக்க முடியுமா அப்படின்னுட்டு நினைச்சதால ராமானுஜருக்கு எம்பெருமானை விட ஒரு அற்புதமான கருணை குணம் இருக்கிறது. அதனால தான் காரை கருணை ராமானுஜா இக்கடலிடத்தில் ஆரே அறிவர் நின் அருளின் தன்மைன்னுட்டு அமுதனார் பண்ணார். ஆசை உள்ளவர்கள் எல்லாருக்கும் அவர் கொடுத்துட்டு தான் எல்லாம் சொல்கிறாங்க. எல்லாருக்கும் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பசித்தவனுக்கு தான் சோறுபட வேண்டும். அதனால் ஆசை உடையோர்க்கெல்லாம் ஆரியர்கள் கூறும் என்று பேசி வரம்பறுத்தார். இந்த நரசிம்ம அவதாரத்துக்கும் இந்த தலத்துக்கும் ஒரு கனெக்ஷன், ஒரு தொடர்பு இருக்குது. நரசிம்ம அவதாரம் எடுக்கும்போது தான் தான் பகவான், தன்னைத்தான் எல்லோரும் பாட வேண்டும் என்றெல்லாம் அவன் ஆணையிட்டு இருந்தான். இப்போ தேவர்கள் எல்லாம் பயந்து போய் இவனை எப்படி வந்து நம்ம அழிப்பது என்பதற்காக ஒன்றாக சேர்ந்து ஆலோசித்த இடம், எல்லாரும் கோஷ்டியாக சேர்ந்த இடம் கோஷ்டிபுரம் என்று பேர். அப்போ தான் அவர் நரசிம்ம அவதாரம் எடுப்பதற்காக ஒரு வைராக்கியம் எடுக்கிறார். பெருமாள் இவர்களுடைய குறையை தீர்ப்பதற்காக நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் நரசிம்மனாக அவதரித்து அந்த இரண்ய கசுபவை அழிப்பேன் அப்படின்னு சொல்கிறார். இந்த அவதாரத்தை முன்னாடியே நீங்கள் என்ன அவதாரம் எடுக்க போகிறீங்க அப்படின்ட்டு கதம்பமுனிவர் தவம் செய்து கேட்டபொழுது அவருக்கு தன்னுடைய நரசிம்ம கோலத்தை காண்பித்தாராம். இந்த இடத்துல 4 நிலையிலே பெருமாளை இந்த இடத்துல பார்க்கலாம். அடுக்கடுக்காக இருக்கும். நின்ற பெருமாள், இருந்த பெருமாள், கிடந்த பெருமாள், நடந்த பெருமாள் அப்படின்ட்டு 4 நிலைகள். திருக்கோட்டியூர், இந்த திருக்கை அப்படின்ட்டு சொல்லக்கூடியது துன்பம். யாருடைய துன்பம்? தேவர்களின் துன்பங்களை எல்லாம் தீர்த்த தலம் திருக்கோட்டியூர். அப்போ தேவர்களின் துன்பத்தை தீர்த்த தலம், நம்முடைய துன்பத்தை தீர்க்காதா திருக்கோட்டியூர்னுட்டு ஒரு முறை சொன்னாலே போதுமே. இந்த திருக்கோட்டியூருக்கு பெரியாழ்வார், திருமங்கையாழ்வார், திருமைசையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், இந்த 5 ஆழ்வார்களும் மங்களாசாசனம் செய்திருக்கிறார்கள். ஒரு பெரிய ஒரு குளம், திருக்குளம் என்று இருக்கும், புஷ்கரணி. அதற்கு தேவ புஷ்கரணி அப்படின்னுட்டு பேர். மகாமக தெப்பம் வந்து இந்த இடத்துல நடக்கும். இந்த மாசி மகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தெப்ப திருவிழாங்கிறதா இங்கே பிரம்மோற்சவம். அது 11 நாள் ரொம்ப வித்தியாசமாக அற்புதமாக நடக்கும். சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அங்கே வந்து கூடுவார்கள். இது கொடியேற்றத்தோடு நடக்கும். காலை மாலை ஒவ்வொரு வாகனத்திலையும் சுவாமி வீதி உலா வருவார். இந்த மாசி மகத்தில் தெப்ப உற்சவம் நடக்குது இல்லையா, அந்த தெப்ப உற்சவத்தில் பார்த்தீங்கன்னா அந்த தெப்ப குளத்தை சுற்றி அந்த படிக்கட்டில் மேலே எல்லா இடங்களிலையும் சுற்று வட்டாரத்திலே இருக்கக்கூடிய அந்த மகளிர் எல்லாரும் வந்து தங்களுடைய கோரிக்கை ஒன்றை பெருமாள் இடத்திலே வைத்து அவர்கள் விளக்கேற்றுவது விளக்கேற்று திருநாள் என்னட்டே இந்த திப்ப உற்சவத்தை சொல்லுவாங்க. இது வேற எந்த இடத்துலையும் நடக்கிறதா தெரியல. அது திருக்கோட்டியூருக்கே உள்ள ஒரு சிறப்பு. ஏன்னா பெரியாழ்வார் மூவர் காரியமும் திருத்தும் முதல்வன் அப்படின்னு சொல்கிறார். மூவர் காரியமும் திருத்தும் முதல்வனை நாம் வணங்கினால் நம்முடைய காரியத்தையும் அவன் திருத்தி நம்மை பணிகொள்வான். அந்த தெப்பக்குளத்தில் விளக்கேற்றுன்னு அந்த விளக்கு ரூபமாகவே பெருமாள் இருக்கிறார் அப்படின்ட்டு அர்த்தம். அப்படி அந்த விளக்கேற்றி வச்சு ஒரு கோரிக்கையோடு அந்த விளக்கை வீட்டுக்கு கொண்டு போய் அந்த விளக்குக்கு தினசரி நிவேதனம் பண்ணி பெருமாளவே நினச்சி வணங்கி அது உடனே நிறைவேறிடும். ஒரு 48 நாளோ இல்லை 2 மாதமோ 3 மாதமோ அடுத்த மாசி மகத்துக்குள்ளே அது நிறைவேறிய உடனே புது விளக்கு கொண்டு வந்து அவர்கள் வைத்து தன்னுடைய கோரிக்கை நிறைவேறிவிட்டது என்று பெருமாளுக்கு அவர்கள் தங்களுடைய நன்றியை தெரிவிப்பார்களாம். அந்த விளக்கேற்றுகின்ற வைபவம் இந்த இடத்துல ரொம்ப சிறப்பு. காரணம், இந்த 4000 திவ்ய பிரபந்தத்தில் முதலாழ்வார்கள் விளக்கேற்றித்தான் பெருமாளை தரிசிக்கிறார்கள்.
முதல்ல ரெண்டு விளக்கு ஏற்றுகின்றார்கள், மூணாவதா பெருமாள் வர. வையம் தகலியா வார்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராழி ஆனடிக்கிய சூட்டினேன் சொன்மாலை இடர் ஆழி நீங்குகவே என்று. இடராழினா என்னுடைய கடல் போன்ற துன்பங்கள் நீங்க வேண்டும் என்பதற்காக ஒரு விளக்கு ஏற்றி வைக்கிறேன் என ஒரு ஆழ்வார் சொல்றார். இன்னொரு ஆழ்வார் அன்பை எடுத்து குழைக்கிறார். அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடுதிரியா நண்புருகி நல்ல உருக்கத்தோடு ஞான விளக்கேற்றினேன் நாரணர்க்கு ஞான தமிழ் புரிந்த நான் என்கிறார். இந்த ரெண்டு ஆழ்வார்களும் ரெண்டு விளக்கு ஏற்றி வச்ச உடனே பெருமாள் மகாலட்சுமியோட காட்சி தராராம். திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் அருக்கணனின் நிறமும் கண்டேன் செருக்கிளரும் பொன்னாழி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் என் ஆழி மன்னன் பால் என்று. அந்த மாதிரி விளக்கேற்றுகின்ற வைபவம் மாசி மகத்தில் நடக்கக்கூடிய இடம். நீங்கள் திருக்கொட்டியூர் போனாலும் சரி போகாட்டியும் சரி, உலகத்தில் நீங்கள் லண்டனில் இருந்தாலும் சரி அமெரிக்காவில் இருந்தாலும் சரி, திருக்கொட்டியூரை நினச்சி நாளைக்கு சாயங்காலம் உங்கள் விளக்கு வந்து பூஜை அறையிலேயே ஒன்று ஏற்றி வைத்தாலும் அந்த விளக்கு அந்த திருக்கொட்டியூர் பெருமானுடைய அருளாலே உங்கள் கோரிக்கைகளெல்லாம் நிறைவேறும். அதே புரூரவ சக்கரவர்த்தின்ட்டு ஒருத்தவர் இருந்தார். அவர் வந்து பெருமாளை வந்து கங்கையில் வந்து தரிசனம் பண்ணிட்டு கங்கையில் ஸ்நானம் பண்ணிட்டு பெருமாளை தரிசனம் பண்ணுன்னு நினச்சார். அது காசி என்பது எங்கேயோ இருக்குது போயிட்டு வர முடியுமா? உடனே பெருமாள் அவருடைய கோரிக்கையை உடனே நிறைவேற்றுறாரா. அங்கே இருக்கக்கூடிய வடகிழக்கு மூலையில் ஒரு கிணறு ஒன்று இருக்குது, அந்த கிணத்துல கிடுகிடுகிட்டு கங்கை பிரவாகம் பண்ணதான். அந்த பிரவாகம் பண்ணதோடு அவன் ஸ்நானம் பண்ணவுடனே பெருமாள் இங்கே காட்சி தந்தாராம். அதனால் அதுக்கு மாசிமக கிணறு, அது நடந்த நாள் மாசிமகம் அந்த கிணறு. நம்முடைய குறைகள் எல்லாம் தீர அந்த விளக்கு பூஜை செய்ய வேண்டும். துற்றி ஏழுல கொண்ட தூமணி வண்ணன் தன்னை தொழாதவர் பெற்ற தாயில் அவருடைய வயிற்றிலே பெருநோய் செய்வான் பிறந்தார்களோன்னு சொல்றார். எப்படியாவது இந்த திருக்கோட்டியர் பெருமானை தொழவில்லை என்று சொன்னால் நாம் பிறந்த தாயினுடைய வயிற்றிலே நோய் வைத்து விட்டவர்களாக ஆவோம் என்று பெரியாழ்வானுடைய கருத்து. நாளை விளக்கேற்றி வைத்து இந்த பாசுரத்தை சொல்லுங்கள். சீத நீர்புடை சூழ் செழுங்கழனி உடை திருக்கோட்டியூர் ஆதியானடி ஆரையும் அடிமையின்றி திரிவாரையும் கோதில் பட்டர் பிரான் குளிர் புதுவை மண் விட்டு சித்தன் சொல் ஏதமின்றி உரைப்பவர் இருடிகேசனுக்கு ஆளரே. நம்ம பெருமாளுக்கு ஆளா போயிடுவோமா? எப்படி? இந்த பட்டர் பிரானுடைய திருக்கோட்டியூர் பாசுரத்தை சொன்னால் சீத நீர் புடைங்கிறார். நல்ல குளிர்மையான குளிர்ச்சியான சோலைகள் நீர் இருக்கக்கூடியது. இதுக்கு உரையாசிரியர்கள் சொல்லும்போது நம்ம பல கஷ்டத்தில் நம்ம உடம்பெல்லாம் உஷ்ணமாக இருக்குது இல்லையா, திருக்கோட்டியூரை நினச்சா இந்த உஷ்ணமெல்லாம் போயிடுமா, திருக்கோட்டியூரை நினச்சா இந்த உஷ்ணமெல்லாம் போயிடுமா. ஆதியான அடியாரையும் பெருமாளை பேசுகின்றவரையும் அவரை பற்றி நினைக்காமல் இருக்கிறவர்களையும், நினைக்காமல் இருந்தால் என்ன வரும், பெற்ற தாயர் வயிற்றினில் பெருநோய் பிறந்தார்களேன்னு சொல்கிறாரு. ஊத்தை வாய்க்கு ஒரு கவளம் உண்ணுகின்றார்களேன்னு சொல்கிறாரு. பல்லு வளக்காமல் சாப்பிட்றவன் நாட்டம் கோட்டியூர் பெருமானை அவன் வணங்காமல் இருந்தால் அப்படின்ட்டு பெரியாழ்வானுடைய கருத்து. நாளை மாசிமகம் நல்ல நாள், வீட்டில் விளக்கேற்றி வைத்து இந்த பாசுரத்தை சொல்லுங்கள். இந்த பாசுரத்தை கீழே லிங்கில் கொடுத்துருக்குறோம், நீங்கள் படித்து நாலே நாலு வரி நல்லா சொல்லி அமோகமாக வாழலாம்.